ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ராமாயணம் பார்ட் 5, விஸ்வாமித்திரரின் ஆசி. தாடகையை ராமன் அழித்தது கண்டு மகிழ்ச்சியுற்றார் விஸ்வாமித்திரர். உடனே ராமனை உச்சி முகர்ந்து பாராட்டி, அரசகுமாரனே, உன் வலிமையை கண்டு நான் பரவசமானேன். உனக்கு நலம் உண்டாகட்டும். நான் கற்றுள்ள மந்திர சக்திகள், வித்தைகளையும் படை வலிமைகளையும் இனி உனக்கு வழங்க விரும்புகிறேன். போரில் தேவர்களோ அசுரர்களோ கந்தவர்களோ அல்லது வேறு சூரர்களான எந்த குலத்தில் பிறந்தவர்களாயினும் அவர்கள் உன்னை எதிர்த்து வந்தால் அவர்களை நிமிடத்தில் வென்று வசப்படுத்தி உனக்கு வெற்றியை கொடுக்க வல்லவையாகும். வீரனே, அதிக மகிமை பொருந்திய தண்ட சகடத்தை உனக்கு கொடுக்கிறேன். அவ்வாறே தர்ம சகடம், கால சகடம், வலிமை மிக்க விஷ்ணு சகடம் என்னும் படைகளையும் உனக்கு தருகிறேன். அரச புத்திரனே, மோதகி என்றும் சிகரி என்றும் இரண்டு கதாயுதங்கள் என்னிடத்தில் உள்ளன. அவ்விரண்டையும் கொடுக்கிறேன். அறச்சங்கிலி, கால சங்கிலி, முகிர் சங்கிலி என்று மூன்று சங்கிலி படைகளை வழங்குகிறேன். அசுரர்கள் தரிக்கத்தக்க கங்காலம், காபாலம், கங்கணம், இன்னும் முசுலங்கள் ஆகியவற்றை உனக்கு கொடுக்கிறேன். தர்ப்பணம், சோடனம், சந்தாபனம், விலாபனம் எனும் படைகளையும் மன்மதனுக்கு விருப்பமாகி பகைவர்களால் வெல்ல முடியாத கருவேல் கணைகளையும் ஒளிகளுக்கு விருப்பமாகிய மோகன அஸ்திரத்தையும் உனக்கு கொடுக்கிறேன். நீ இவற்றையெல்லாம் மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள் என்று கூறி அந்த படைகளையும் கொடுத்து அவற்றுக்குரிய அரிய மந்திரங்களையும் ராமனுக்கு கற்பித்தார். அந்த அஸ்திரங்களை தேவர்களாலும் அறிவதற்கு முடியாது. அப்படிப்பட்ட உயர்ந்த படைக்கருவிகளை விஸ்வாமித்திரர் ராமனுக்கு கற்பித்தார். பின்னர் விஸ்வாமித்திரர் அஸ்திரங்களுக்குரிய மந்திர தேவதைகளை ராமனுக்கு சொந்தமாக்குவதற்கு நினைத்து அவற்றை எண்ணி ஜபித்தார். உடனே மந்திர தேவதைகள் அவர் கட்டளைப்படி பல பல என்று விளங்குகிற ஒளிமயமான உடல்களோடு விஸ்வாமித்திரருக்கு எதிரில் வந்து நின்று, நாங்கள் இன்று முதல் தாங்கள் சுட்டி காட்டும் ராமனுக்கு துணை நிற்போம் என்றன. ராமன் அவற்றை மனதால் அங்கீகரித்து, நான் நினைக்கும் போது வந்து உதவுங்கள் என்று அவைகளுக்கு கட்டளையிட்டான். பின்னர் விஸ்வாமித்ர மகரிஷிக்கு மகிழ்வோடு வணக்கம் தெரிவித்தான். பின்னர் விஸ்வாமித்ரர் ராமர் லட்சுமணர்களை ஒரு ஆசிரமத்திற்கு அழைத்து சென்றார். அதன் பெயர் சித்தாசிரமம். திருமால் வாமனன் உருவம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூன்றடி மண் கேட்டு மாபலியை அழித்து மோட்சம் கொடுத்த பின் இந்த இடத்தில்தான் தங்கியிருந்தார். அந்த இடமே இப்போது சித்தாசிரமம் என்ற பெயரில் ஆசிரமம் அமைக்கப்பட்டு விளங்குகிறது. இதை விஸ்வாமித்திரர் கூறிவிட்டு, நானும் அந்த பகவானிடத்தில் பரமபக்தி செய்து கொண்டு அவனுக்கு சொந்தமான இந்த ஆசிரமத்தில் இருந்து வருகிறேன் என்றார். பின்னர் ராமனிடம், மாவீரனே, என் யாகத்துக்கு கேடு செய்யும் அரக்கர்கள் இந்த ஆசிரமத்துக்கே வருவார்கள். ராமா, கொடிய அந்த அரக்கர்களை நீ இந்த இடத்தில்தான் அழிக்க வேண்டும். ஆகையால் நாம் இப்பொழுதே புறப்பட்டு அந்த சித்ராசிரமத்திற்கு போய் சேருவோம். அந்த ஆசிரமம் எனக்கு எப்படியோ அப்படியே உனக்கும் சொந்தமானதுதான் என்று சொல்லி மிகுந்த மகிழ்வுடன் ராம லட்சுமணர்கள் அழைத்து கொண்டு ஆசிரமத்தின் உள்ளே சென்றார். ஆசிரமத்தில் இருந்த முனிவர்கள் அவர்களை வரவேற்று உபசாரம் செய்தார்கள். ராம லட்சுமணர் விஸ்வாமித்திரரை வணங்கி, தாங்கள் யாகத்தை தொடங்கலாம். அதனால் இந்த சித்ராசிரமம் மகிமை பெறட்டும். கொடிய செய்கை உள்ள அரக்கர்களை நீ இவ்விடத்தில் அழிக்க வேண்டும் என்ற தங்கள் வார்த்தை உண்மையாகட்டும் என்றனர். விஸ்வாமித்திரர் ஐம்புலன்களையும் அடக்கி அப்போதே யாகம் செய்வதற்கு முனைந்தார். யாகம் தொடங்கியது. 6 நாட்களாக நடந்து வந்த யாகத்திற்கு ராமரும் லட்சுமணரும் இருவரும் காவலாக கையில் வில் அம்பு தரித்து யாகத்தையும் விஸ்வாமித்ர முனிவரையும் காத்து வந்தனர். 6வது தினம்தான் யாகத்தின் கடைசி நாள்.
இந்த ஒரு தினம்தான் நாம் மிகுந்த விழிப்போடு இருக்க வேண்டும் என்று ராமன் லட்சுமணனிடம் சொன்னார். அப்போது ஆசிரியராகிய விஸ்வாமித்திரரோடும் மற்றும் உள்ள புரோகிதர்களோடும் கூடிய அந்த வேள்வி மேடையானது திடீரென பற்றி எரிந்தது. அதை கண்டு முனிவர்கள் ராமனுக்கும் லட்சுமணனுக்கும் எச்சரிக்கை செய்தார்கள். பின்னர் அந்த யாகம் மந்திர விதிப்படி தொடர்ந்து நடந்தது. அப்போது வானில் திடீரென பயங்கரமான ஒரு சப்தம் கேட்டது. மாரிசன், சுபாகு என்ற அரக்கர்கள் இருவரும் பலவிதமான மாயைகள் செய்து கொண்டு வானில் பரவி மேகம் போல எதிர்நோக்கி ஓடி வந்தார்கள். அவர்களை தொடர்ந்து மேலும் பல அரக்கர்கள் இறைச்சலிட்டு கொண்டு ஓடி வந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஆவேசமாக வந்து யாகத்தியில் இரத்த வெள்ளத்தை பாய்ச்சினார்கள். அந்த புனிதமான வேள்வி குண்டம் அரக்கர்கள் பொழிந்த குருதி வெள்ளத்தினால் நிறைந்து எரிந்து கொண்டிருந்தது. அதை கண்டு மிகுந்த கோபம் கொண்ட ராமன் வேகமாக எதிரே ஓடி சென்று அந்த அரக்கர்களை வானில் கண்டான். ராமன் மீது எதிர்த்து மாரிசன், சுபாகு இருவரும் ஓடி வந்தார்கள். அதை ராமன் பார்த்துவிட்டு, லட்சுமணா, இதோ பார், பெருங்காற்று மேகங்களை பறக்கடிப்பது போல இப்போது நான் ஏவ போகும் இந்த மான படைக்கருவி அந்த அரக்கர்களை இருந்த இடம் தெரியாமல் செய்யும் என்று கூறி நெருப்பு பொறி பறக்கும்படி விளங்கும் மான் அம்பு படையை வில்லில் தொடுத்து மாரிசன் மார்பில் எய்தான். அந்த புனித அம்பு தன் உடம்பில் பட்ட வேகத்தால் மாரிசன் கடல் நீரில் 100 கூப்பிட தூரத்திற்கு அப்பால் போய் விழுந்தான். அப்போது ராமன் லட்சுமணனை நோக்கி, லட்சுமணா, தர்மம் பொதிந்த தீப்பொறி என்னும் மான அம்பின் மகிமையை பார்த்தாயல்லவா? அது அவனை தூக்கி தூர எறிந்ததே தவிர அவன் உயிரை போக்கவில்லை. கருணையற்ற கொடியவர்களாகிய இவர்கள் யாகங்களுக்கு இடையூறு உண்டாக்கி எப்போதும் இரத்தம் குடித்து வரும் இந்த அரக்கர்களை நான் முடித்து விடுகிறேன் என்று கூறி சக்தி வாய்ந்த ஆக்னேய அஸ்திரத்தை எடுத்து தொடுத்து சுபாகுவின் மார்பில் எய்தான். அம்பு பாய்ந்த மாத்திரத்தில் சுபாகு அலறிக்கொண்டு நிலத்தில் விழுந்து விட்டான். பின்னர் இந்த அரக்கர்களுக்கு துணையாக வந்த மற்ற அரக்கர்களையும் ராமன் தன் அம்பினால் அழித்தான். முனிவர்கள் மகிழ்ந்து ராமனை பலவாறாக போற்றினர். பின்னர் யாகம் இடையூறின்றி நடந்து முடிந்தது. விஸ்வாமித்திரர் சொல்றாரு, ராமா, உன் வலிமையினால் அரக்கர்கள் அழிந்து என் யாகம் சரிவர நடந்து நான் எதிர்நோக்கிய பயனை அடைந்தேன். நீயும் உன் தந்தையின் சொல்லை காப்பாற்றினாய். உன்னை வாழ்த்துகிறேன் என்றார்.